வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வழியாக மூன்று மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தொகுத்து வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, மங்கள தலைமையிலான அரச குழு ஜெனிவா விரைவு, அல் ஹுசைனை சந்திக்கும் கால அவகாசம் கிடைக்கும். ஜெனிவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளும் நோக்கில் வெளிவிகார அமைச்சர் மங்கள சமர வீர தலைமையிலான குழுவினர் நேற்று ஜெனிவா சென்றடைந்தனர். மேலும் அதிகாரிகள் மட்ட குழுவொன்று இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பயணிக்க உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக, கால அவகாசம் வழங்க வேண்டாம், ஐநாவிடம் கூட்டமைப்பு எம்பிக்கள் எண்மல் முறைப்பாடு. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறலை மையப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக அரசாங்கத்திற்கு மேலதிகமாக கால அவகாசம் வழங்கக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தில் எதனையும் செய்ய முடியாது, அதனாலேயே அரச தூதுக்குழுவாக ஜெனிவா செல்கின்றேன் என்கிறார் ஹெகான். அரசாங்கத்தின் பிரதிநிதியாக ஜெனிவா சென்றாலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும், காணிகள் மீள கையளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துவேன். அத்துடன் காணாமல் போனோர் விடயத்தில் உண்மைகளை கண்டறியப்பட வேண்டும் என்பதற்கான அழுத்தங்களை ஜெனிவாவில் பிரயோகிப்பேன் என ஜெனிவா கூட்டத்தொடரில் பங்கேற்கவுள்ள தேசிய சமாதான பேரவையின் பணிப்பாளர் கலாநிதி ஹெகான் பெரிரா தெரிவித்துள்ளார் என்ற செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. ஜெனிவா சமர் இன்று ஆரம்பம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 34வது கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சயீத் ராட் அல் ஹுசைனின் உரையுடன் ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது. எழுத்து மூல உத்தரவாதம் வரும் வரை போராட்டத்தினை கைவிட மாட்டோம். எழுத்து மூலமான உத்தரவாதம் அரசாங்கத்திடமிருந்து வரும் வரை சத்தியகிரக போராட்டத்தை கைவிடப் போவதில்லையென சத்தியகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. மலையக மக்கள் முன்னணியின் பேராளர் மாநாடு நேற்று ஹட்டனில் இடம்பெற்ற போது அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட்ட புகைப்படம் காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம், கடும் தடைகளை இலங்கை தாண்ட வேண்டிய நிலை. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 34வது அமர்வு ஜெனிவாவில் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில், அதன் அமர்வின் போதான பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த எச்சரிக்கையுடன் பதிலளிக்க வேண்டியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஐநாவிற்கும் மேற்குலகிற்கும் இலங்கையின் நிலைப்பாடு அறிவிப்பு. போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை செய்வதற்கான நீதி பொறிமுறை தொடர்பில் ஐநாவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. பாடகர் சாந்தன் காலமானார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னணி பாடகர் SG சாந்தன் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி யாழ்போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. இருவருட அவகாசமும் நிதியும் இலங்கை கோரும் மங்கள குழு புறப்பட்டது. ஜெனிவா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலும் 24 மாத கால அவகாசத்தையும் நிதி உதவியையும் கேட்டு ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது. மகிந்தவை அச்சமடைய வைத்த படுகொலை. கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் இன் உடன்பிறவா சகோதரரான கிம் ஜாங் நம் கொடிய விஷமுள்ள ரசாயன ஊசி ஏற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டதால் அச்சமடைந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமென மலேசிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. பலமிக்க அணியை உருவாக்கும் முயற்சியில் பொது எதிரணி. ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் அங்கம் வைக்கும் சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்து பலமான அணியொன்றை உருவாக்குவது தொடர்பில் கூட்டு எதிரணி உறுப்பினர்கள் ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக, கேப்பாபிலவு மக்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் காணி மீட்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர் அணியொன்று அப்பகுதிக்கு சென்று அமைதியான ஆர்ப்பாட்டம் ஒன்றில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈடுபட்டிருந்த புகைப்படம் காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. தொடர்ந்தும் சுடரொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, சர்வஜன வாக்கெடுப்பே சிறப்பான பொறிமுறை, மக்கள் கருத்தறியும் குழு தெரிவிப்பு. புதிய அரசமைப்பு தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் வெவ்வேறு நிலைப்பாட்டை கொண்டிருப்பதால் இழுபறி நிலை நீடிக்கின்றது. புதிய அரசியலமைப்பு தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று மக்கள் கருத்தறியும் குழு வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்களும் இதே விரும்புகின்றனர் என மேற்படி குழுவின் தலைவரான சட்டத்தரணி லால் விஜயநாயக்க நேற்று சுடரொளி பத்திரிகையிடம் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது. இந்த மண் எங்களின் சொந்த மண், ஈழத்தின் பாடகர் சாந்தன் மறைவு. தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் தனது குரலை பெரும் ஆயுதமாக்கி
தமிழ் மக்களிடையே போராட்ட கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதில் மாவீரர்களின் காவியங்களை வரலாற்றாக்குவதிலும் முன்னின்ற தலைசிறந்த பாடகரும் பிரபல இசைய கலைஞரும் இரண்டு மாவீரர்களின் தந்தையுமான எஸ் ஜி சாந்தன் நேற்று காலமானார் என்ற செய்தி காணப்படுகின்றது. கேட்பாரில்லை என நினைத்தாயா கேப்பா பிளவு மக்களை. விமானப்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது 42 ஏக்கர் காணிகளை உடன் விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பா பிளவு பிளவு குடியிருப்பு மக்கள் முன்னெடுத்து வரும் அறவழி போராட்டம் நேற்று 27வது நாளாகவும் தொடர்ந்தது. இந்த மண்மீட்பு போராட்ட களத்துக்கு நாள்தோறும் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் செல்வோர் தமது ஆதரவுகளை தெரிவித்து வருவதுடன் அங்கு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இதனால் கேப்பாப்பிளவு பிரதேசம் நாள்தோறும் பேரழிச்சி கொண்டு வருகின்றது. நேற்றைய தினம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் அப்பகுதிக்கு விஜயம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. அரசுக்கு எதிராக ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றார் ரத்னதேரர். 28 தேசிய மகா சபையை அமைத்து முக்கிய விடயங்களை அம்பலப்படுத்த முடிவு. அரசு தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நாட்டை நல்வழிப்படுத்துவதற்குரிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில் எதிர்வரும் 28 தேதி விசேட அறிவிப்பொன்றை வெளியிடவுள்ளதாக ரத்னதேரர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. தொடர்கின்றது காணாமல் போன உறவுகளை தேடும் போராட்டம். முஸ்லீம் சிங்கள மக்களும் பங்கேற்பு. காணாமல் போன தமது உறவுகளை தேடி தருமாறு கோரிக்கை விடுத்து வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தினர் ஏற்பாட்டில் நடைபெறும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நேற்று 3வது நாளாகவும் தொடர்ந்தது. அந்த போராட்டத்துக்கு நேற்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து சென்ற காணாமல் போனோரின் உறவுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. மலையக மக்கள் முன்னணியின் உப செயலாளராக அனுஷா. 2017 ஆண்டுக்கான மலையக மக்கள் முன்னணியின் தேசிய பேராளர் மாநாடு நேற்று ஹட்டன் கிருஷ்ணபவான் கலாசார மண்டபத்தில் தலைவர் வே ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது புதிய பதவிக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. தொடர்ந்தும் தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக கட்பாறையுடன் மண்மேடு சரிந்து வீழ்ந்தது, இருவர் பலி, கமாண்டோக்கள் விமானப்படை கடும் பிரயத்தனம், 8 நேரத்தின் பின் மீட்கப்பட்டவரும் உயிரிழப்பு, மாத்தளி முழகந்த கழுகங்கை நீர்த்தக்க திட்டத்திற்காக கருங்கல் உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பெக்கோ இயந்திரங்கள் மீது திடீரென கற்பாறைகளுடன் கூறிய பாரிய மண்மேடு சரிந்து விழுந்ததில் இருவர் புதையுண்டு உயிரிழந்தனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. ஐநா மனித உரிமை பேரவை அமர்வு இன்று ஆரம்பம். இலங்கைக்கு கால அவகாசம் வழங்குவதை ஏற்க முடியாது. மங்கள தலைமையில் இலங்கை குழு ஜெனிவா பயணம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 34வது பொது அமர்வு இன்று ஆரம்பமாகின்றது. எதிர்வரும் மார்ச் மாதம் 24 தேதி வரை நடைபெறும் இந்த அமர்வில் மனித உரிமைகள் ஆணையாளர் சயித் அல் ஹுசைன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமை தொடர்பாக எதிர்வரும் மார்ச் 22 விளக்கம் அளிக்க உள்ளார். அதே நேரம் இலங்கை தொடர்பான பிரேரணையில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்த தமக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என அரசாங்கம் கோரிக்கை விடுக்க உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது. தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. தொடர்ந்தும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக மாத்தளை கழுகங்கை நீர்த்தேக்க திட்டத்திற்காக கல் உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது பாரிய மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்தனர். அவர்களை மீட்கும் பணிகள் கடும் சிரமத்துக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. மற்றொரு செய்தியாக மாகாண சபைகளில் பிரிவினைவாதம் குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்திகள் ஆகியவை அமைந்திருந்தன. தொடர்ந்தும் சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீபாவை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு சர்வதேச நீதிபதிகளுக்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் ஒருமுறை புலனறுவையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது வலியுறுத்தியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதிகார பகிர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் நாட்டை பிரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் அல்ல என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கொடிகாவத்தையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதே நேரம் அதிகார பகிர்வு தொடர்பில் 3 விடயங்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளது. அதன் கீழ் எந்த மாகாண சபைகளும் பிரிவினைவாதம் குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இவை அமைந்திருந்தன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வழியாக 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தொகுத்து வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.